பட்டாசு வரைக்கும் இங்க இருக்குதுன்னா காரணம் என்னன்னா இங்க வந்து புது புது வெடிங்கெல்லாம் வந்திருக்கேன்னா அதனால நம்ம இப்ப எப்படி வெடிச்சு சந்தோஷப்பட போறோமோ அதே மாதிரி மக்கள் வந்து மிஸ் பண்ணாம மகிழ்ச்சியா இருக்கணும், இந்த வருஷம் தீபாவளியை வந்து சிறப்பா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல வந்து பாக்கலாம். இந்த வருஷம் வந்த புது வெடிகள் இது வெடிச்சு செக் பண்ண போறோம். போன வருஷம் வந்த வெடிகள் நல்லா மெருகாச்சு வச்சிருக்காங்க, சூப்பரா வெடிக்குதா அதையும் பார்த்துருவோம். வாங்க பாக்கலாம். இப்ப பாக்க போற வெடி பாத்தீங்கன்னாக்கா இது வந்து புசு வேணும், இது ரெண்டு கலரா வரும். இது எப்படிங்க பிரதர்? இது வந்து ரெட் கலர் கிரீன் கலர் எல்லா இடத்துலயும் ஒரே ஒரு கலர் தான் இருக்கும். கோல்டுல நம்ம இதுல வந்து ஸ்பெஷலா இது வந்து ரெட் இருக்கும் கிரீன் இருக்கும். சரி, இப்போதைக்கு இது பத்த வைக்கிறேன், எந்த முறையில கலர் வருதுன்னு பாத்துக்கலாமா? இது ஏதோ ஹெலிகாப்டரா புது மாடல் வந்திருக்குது. மேல பாருமா, இதனுடைய விலையை பாத்தீங்கன்னாக்கா வெறும் 100 ரூபாய் தான். இதுக்குள்ள ஒரு 5 பீஸ் இருக்குது ஹெலிகாப்டர். குழந்தைங்களாம் நல்லா விரும்பி விளையாடுவாங்க. இந்த சப்போர்ட் ஆயிடுச்சுன்னா இந்த ப்ரெஷர் வந்து இப்படி போயிடும், இது முட்டிக்க முடியும், அதனால இப்படி வந்துடும். அப்போ உனக்கு மேலே கிளம்பாது, அதனால இப்படி வச்சிடணும். ஐயா கிராக்லிங் ஃபவுண்டன், இது வந்து ஸ்ட்ரீட் அட்ராக்ஷனாக இருக்கும். ஒன்று போட்டிங்கன்னா போதும், தெருவே அப்படி கலக்கி விட்ருவோம். 1000 ரூபா சவுண்டு எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இதில் இருக்கும். சவுண்டு கிளியும் கிளியும் போட்டு பாருங்க. வச்சிருமா, இந்த வெடி வந்து தெருவே கலக்குமா? இதை குழந்தைங்க கையெல்லாம் கொடுக்காதீங்க, பெரியவங்க மட்டும் வெடிங்க. இப்போதைக்கு நான் வெடிக்கிறேன். ரன்னிங் ரேஸ் நிற்கிற மாதிரி இருக்கிறேன். எப்படி செம்மையாக இருக்குது பார்த்துருப்பீங்க. ஒரு பாக்ஸில் 3 பீஸ் வச்சுருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா வெறும் 250 ரூபா தான். இது வந்து சும்மா தெருவே கலக்கிற மாதிரி இருக்குது, பார்த்துருப்பீங்க. அது விட்டாச்சு, அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். நான் ஜோதிலட்சுமி பட்டாசு கடையோட ஓனர் இருக்காருண்ணா, இவர் தான் நிறுவனர். என்னோட பேர் வந்து விக்னேஷ். நாங்கள் வந்து ஜோதிலட்சுமி பட்டாசு கடைன்னு ஒரு 7 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து லொக்கேஷன் வந்து சாத்தூர் டு சிவகாசி தாயில்பட்டி ரோட்டை தாண்டி மடத்துப்பட்டிங்கிற கரெக்டான லொக்கேஷனில் இருக்குது. சிவகாசிலேருந்து வந்தீங்கன்னா சிவகாசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எவ்வளோ தூரம்? சிவகாசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு 7 கிலோமீட்டர் இல்லை 6 கிலோமீட்டர் உள்ளதாக இருக்கும். இங்கே இங்கே வந்துட்டு மரத்தப்பட்டி முக்கு ரோடு ஜங்ஷன் வந்தாலே போதும், நம்ம கடை தெரியும். நம்ம இந்த வருஷம் என்னென்ன ஸ்பெஷல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இவங்கள்ட்டையும் வந்து தனித்தனியாக எடுத்து வைக்க சொல்லிடலாண்ணா. ஏன்னா பாக்ஸ் அந்த அளவுக்கு அடிக்க வச்சிருக்கீங்க. ஐட்டமே கிட்டத்தட்ட ஒரு 30 ஐட்டம் இருக்குண்ணா என்ன மட்டும். இந்த வருஷம் தானே வாட்டர் குவீனு. இதோட ஸ்பெஷல் என்னன்னா பத்த வச்சுட்டு அது மேலே கை விட்டாலும் ஒன்றாகாது, ஃபுல்லாக ஷவர் ஐட்டம் தான். இப்போ ஸ்பெஷலாக இந்த வருஷம் வந்தது இது வந்து நம்ம பத்த வச்சுட்டு இது மேலே நம்ம ஓரளவு குறிப்பிட்ட அளவுக்கு இப்படி கை வச்சாலும் ஒன்றும் ஆகாது. அப்படிங்களா? தங்கு பட்டா சில இடத்துல புரியுங்களா? இந்த வருஷம் வந்ததுல இது ரொம்ப ஸ்பெஷலு. கையில் இப்போ குழந்தைங்களும் கை வைக்கலாமா? இதில் வைக்கலாம் வைக்கலாம். இப்போ நான் வேணால் வச்சு காட்டுறேன் பாரு. நல்ல கோயிலுக்கு அருமையான இது ஒண்ணுண்ணா, சூப்பரா இருக்குண்ணா. அதாவது இந்த பொறி வந்து கையில சுடல, இப்ப பாத்துருப்பீங்க, பத்த வச்சு கையெல்லாம் காட்டினா ஒண்ணு சுடல, எந்த பிரச்சனையும் வராது. இருந்தாலும் குழந்தைங்கள ரொம்ப கெட்டு விடாதீங்க, வெடினால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நான் இது பேர் வந்து ஃபன்னு. ஆமாண்ணா ஃபன்.
குழந்தைகளுக்கான ஐட்டம் குழந்தைகளுக்கான இது இது ஒரு பீஸ்ல வந்து ஒரு ஒரு வெடி இருக்கும் இதை பத்த வச்சா மூணு தரச்சக்கர வெளியில இருந்து சுத்தம் ஒரு பீஸ்ல ஓகே ஓபன் ஓபன் பண்ணி காங்க எப்படி இருக்குன்னு பாருங்க ஒவ்வொன்றா தான் வைக்கிறாங்க நீங்களே சாம்பல் பாருங்க அப்படியே கீழே வச்சுட்டு இந்த திரியில வச்சிருங்க வச்சிடலாமா வைங்க வைங்க அப்படியே வைக்கணும் தெரியும் இல்லை ரெண்டு மேல தூக்காத அளவுக்கு சாயாத அளவுக்கு இருக்கு ஆமா இதுக்குள்ள இப்படி வச்சிருந்தோம் இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து இதை பத்த வச்சா நம்ம மயில் எப்படி கத்துதோ அந்த மாதிரி சவுண்ட் வரும் அப்படியா அந்த சைலன்ட் சவுண்ட் அப்படி கேட்கும் ஆமா ஆமா அந்த சவுண்ட் அந்த மாதிரி கேட்கும் உங்கள்ட்ட வந்து ஸ்பெஷலா இருக்கும் இல்லையா? அங்க ஸ்பெஷல் எல்லாம் என்ன பிரதர் இருக்கு? ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் ஐட்டம் ஃபுல்லா நம்மகிட்ட இருக்கோம்ல. ஓகே, இது போக என்ன ஸ்பெஷல்னா அந்த ஃபண்ட் போடுறவங்க கலெக்ட் பண்றவங்களா இருக்காங்களா உள்ள அந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்து ஃபண்ட் பிடிச்சா இருக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்க. அதனால டிஃபரெண்ட் கிஃப்ட் பாக்ஸ் வந்து 350 ரூபா, 55 ஐட்டம் பாக்ஸ் வந்து 450 ர
60 ஐட்டம் பாக்ஸ் வந்து 800 ரூபாய். அது அதுவும் இல்லாமல் ஃபேமிலி பேக் இருக்கு. இப்போ இது மற்ற இடங்களே இதே மாதிரி தான் கொடுக்குறாங்களா? மற்ற இடம் இதோட ரேட் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் கம்பேர் பண்ணால் கூட கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா என்கிட்ட இருந்த சாம்பிளுக்கு ஒரு பாக்ஸ் வேணா வாங்கிக்கோங்க, நானும் தரேன். மற்ற இடத்துல வாங்கி பாருங்க, கம்பேர் பண்ணால் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். ஜோதிலட்சுமி ட்ரேடர்ண்ணா, அண்ணனோட பிராண்டு தானா? அவங்களே தயார் பண்ணது. ஆமாண்ணா. வெடிச்சு பார்த்தலாமா? வெடிச்சு பார்த்துறோம். 100 பீஸ் இருக்குது. ஓகே. இப்போ இது எப்படி வெடிக்குதுன்னு பார்த்துறோமா? இப்போ பார்த்துருப்பீங்க, ஒரு வெடி கூட மிஸ் ஆகாம 100க்கு 100 வெடிச்சு பாச்சு. பரமான பொருளாக வாங்குங்க. விலை குறைவாக இருக்குதுன்ட்டு போய் வாங்கினீங்கன்னா அதில் பாதி வெடிக்கும், பாதி வெடிக்காமல் போயிடும். அதனால ரேட்டு நல்லா இருந்தாலும் நல்ல பீஸாக வாங்கி இந்த மாதிரி வெடிங்க. என்னப்பா புசம் ஆடுது, நல்லா இருக்குது. சேஸ் 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 அதுக்கு கூலிங்க காணா கீழே ஊதி போகுது. என்னடா இது, வர மாட்டேன். ஓபன் பண்ணும்பா. அப்படியே ஓபன் பண்ணி இந்த ஒரு சைடு அப்படியே துண்ட அப்படியே செலுத்துறேன். ஏமா குண்டனா இது என்னது? சாப்பிடலாம். கூல் ட்ரிங்க்ஸ் கேட்டா கூல் ட்ரிங்க்ஸ் மாடல் வெடி கொடுத்துக்கறாங்க. இதுக்குள்ளாரே வெடி இருக்கு. சரி, இது எப்படி தான் வெடிக்குது பாத்துறோம். இப்ப பாத்து வச்சு. சரி, நான் இது திரியலாம் கிடையாது போல இருக்கு. அது அதே சேம் தான். இது போய் வித்தியாசமா கொஞ்ச நேரத்துல வந்து அந்த பூவெல்லாம் சீக்கிரம் கம்மி ஆயிரும். இது வந்து கொஞ்சம் அதிகமான நிறைய குழந்தைங்க வந்து அதை பார்த்து சந்தோஷம் பண்ணுன்றதுக்காக வேண்டிய வெடி ஏற்கில் ஜூஸ் கொடுத்து ஏமாத்திருக்காங்க, இப்போ சாக்லேட் கொடுத்து ஏமாத்திருக்காங்க. இது என்ன தான் பண்ணது பார்த்துருமா? இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் வந்து தமிழ் உலகம் ஃபுல்லாக இருக்காங்க. இப்போ தீபாவளிக்கு வந்து உலகம் ஃபுல்லாக அனுப்ப முடியாது. அதனால் தமிழ்நாட்டிலேருந்து யார் வேணாலும் உங்களை பாக்ஸ் வந்து பார்சல் கட்டால் நீங்கள் கொரியர் பண்ணி அனுப்பிச்சி விடுவீங்களா? கண்டிப்பாக. தமிழ்நாடு மட்டும் இல்லை, நார்த்துக்கு, கேரளாக்கு, கர்நாடகா, ஆந்திராவுக்கு, இதெல்லாம் முக்கியமான பார்ட்டி நம்ம இந்தியா ஃபுல்லாக அனுப்புறீங்க? ஆமாம், நார்த் ஃபுல்லாக அனுப்ப தான் செய்கிறோம். இந்தியா ஃபுல்லாக நம்ம சரக்கு சுகாதாரத்துலேருந்து போய்கிட்டு தான் இருக்குது, எங்கள்கிட்ட இருந்தும் போய்கிட்டு தான் இருக்குது. இல்லை பிரதர், சில இடத்துல வந்து மினிமம் வந்து ஒரு 50 பாக்ஸ் வாங்கினா தான் அனுப்புவோம், இல்லை 100 பாக்ஸ் பல்காக வாங்கினா தான் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி சிலர்லாம் கேட்பாங்க. நீங்கள் வந்து மினிமம் எத்தனை பாக்ஸ்லேருந்து நீங்கள் அனுப்புவீங்க? மினிமம் ஒரு 5 பாக்ஸ் எடுத்தால் நான் அதர் ஸ்டேட்டுக்கு அனுப்பலாம். கேரளா,
கர்நாடகா ஆந்திரா இந்த மணி அனுப்பினா அஞ்சு தமிழ்நாடுக்குள்ள ஒரு சின்ன பாக்ஸ் ஆனா கூட 2000 பாக்ஸ் ஆனா கூட போகணும் அனுப்பிடலாம் நாங்க ஒரு பாக்ஸ்னா கூட 2000 ரூபாய் 2500 ரூபாய் ஆனா கூட தமிழ்நாடுக்குள்ள ஃபுல் டெலிவரி இருக்கு இப்போ அதுக்கு வந்து நீங்க எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்றீங்களா இல்ல எக்ஸ்ட்ரா சார்ஜ் நாங்க பண்ண மாட்டோம் நான் ஜோதிலட்சுமி ட்ரேடர்ஸ்னா சும்மா பக்காவே டிடிஎஸ் சவுண்ட் வரும் அதுல அணுகுண்டுனால வெடிக்குன்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனா இது பக்காவே வெடிக்கும் என்ன மாதிரி இளவட்டங்கள் சின்ன பசங்களாம் வெடி கூடாது பத்து வருஷமா 2, 4, 6, 8, 10 இருக்குது இது பாத்தீங்கன்னாக்கா 140 ரூபா வெறும் 140 ரூபா தான் ஸ்பீடு இப்ப பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் தான் வந்திருக்கிறோம் அதனால வந்து டிஸ்கவுண்ட் எல்லாம் உண்டு தள்ளுபடி பண்றாங்க நீங்க வந்து மொத்தமா எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைச்சு கொடுப்பாங்க எங்கடா கொடுக்குறாங்க உள்ள கோயில பொங்கச்சோறு கொடுக்குறாங்க நான் இப்ப அந்த கடையில வந்து சின்ன கிஃப்ட் பாக்ஸ்ல இருந்து இருக்குதுலயே பெரிய கிஃப்ட் பாக்ஸ் வரைக்கும் இருக்குண்ணா இதுல ஒரு ஆஃபர் இருக்குண்ணா ஆஃபருடைய சேலஞ்ச் நம்ம பசங்களுக்கு எல்லாம் சேலஞ்ச்னால சும்மா அல்வா சாப்பிடுற மாதிரி இந்த பாக்ஸ புடிச்சு இப்படி நிப்பாட்டுற மாதிரி தீபாவளி கொண்டாடிங்களா அடுத்து இந்த மாதிரி ஒரு பட்டாசு வந்து நான் பார்த்தது இல்லண்ணா ஏன்னா ஒரே கல்ல ரெண்டு மாங்கான் கேள்விப்பட்டிருக்கோம் ஒரே பட்டாசுல 4 வெடி நான் இப்பதான் கேள்விப்படுறேன் இது 4 வந்து ஒரே வெடியில வெடிக்கிறாங்கன்னா புஷ்மான மாதிரி வருதுன்னா அதாவது பூ மாதிரி வருது ரெண்டாவது பார்த்தோம்னா மலை பெயர மாதிரி வருதுன்னா மூணாவது வான வேடிக்கை மாதிரி வருதுன்னா இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா இந்த வான வேடிக்கை முடிஞ்ச பின்னாடி 5 சங்கு சக்கரம் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி தனித்தனியா வெடிக்குது 5 சங்கு சக்கரமும் ஒன்னா வந்து சுத்தது ஒரே இடத்துல வந்து ஒன்னா சுத்துதுன்னா இது எல்லாமே வந்து இந்த ஒரே பாக்ஸ்ல ஒரே பட்டாசுல இருக்குண்ணா நான் இப்போ இந்த கேக்க வந்து வெட்டி கொண்டாட சாரி பத்து வச்சு கொண்டாட போறது யாருன்னு தெரியல கண்டிப்பா இந்த சைட்ல கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா இந்த கேப் இதுல தான் நம்ம வந்து பத்து வைக்க போறோம் தீபாவளி தல தீபாவளி அடுத்தது மூணா வரும் அடுத்தது இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது மயில் தொகை மயில் தொகை எப்படி விரிக்குதோ அந்த மாதிரி விரிக்க போகுது இப்ப பாத்தீங்கன்னா இது எடுத்து இதுல வந்து ஸ்டாண்ட் மாதிரி வருது இதுல வந்து இப்படி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு சாயாம இருக்கும் கீழே வச்சு பத்து வச்சிடறோம் இப்ப பாத்தீங்கன்னாக்கா இது வந்து பப்பு சவர் அதாவது யானை தும்பிக்கோயிலான தண்ணியில மூஞ்ச விட்டு இப்படி விசிறிச்சுனா எப்படி வருது அந்த மாதிரி அந்த மாதிரி வரும் இது பத்த வச்சு பாக்கலாம் வாங்க இப்ப பாருங்க இதுக்கு ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க இத வந்து இது மேல இப்படி வச்சிருவோம் யானைக்கே ஸ்டாண்டா யானைக்கே ஸ்டாண்ட் தும்பிக்காய்க்கு எப்படி எப்படி விசிறது பாக்கலாமா சரி நம்ம குளிக்க போறது சொல்லு ஒரு பாக்ஸ் வாங்கினா ஒரு தீபாவளி முடிஞ்சு அதுக்கப்புறம் நிறைய இருக்கு இந்த வருஷம் தல தீபாவளி கொண்டாடுன்னு கொண்டாடி இருக்கு $10 அப்படிதான் இருக்கும்
இல்லை ஒரு பண்டிலே கொடுக்குறாங்க. இதே மாதிரி சின்ன லக்ஷ்மி வெடி, பெரிய லக்ஷ்மி வெடி, சங்கு சக்கரெலாம் எடுத்துட்டோம்னா ஒரு பாக்ஸ் தான் கொடுப்பாங்க. இவங்க அஞ்சு பாக்ஸ் கொடுக்குறாங்க. சூப்பர். அந்த மாதிரி எல்லா பொருளுமே வந்து அதிகமாக தான் இருக்குது. ஆயிரம்னா கார்டிங்கு, லாலிபப்பு, இந்த டெஸ்கோ, இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஐட்டம். அது வந்து மதர்ஸ் கைப்பாடு. நல்லா வெடிக்கும், தரமான பட்டாசு. ஆயிரம் பட்டாசுனா ஆயிரம் பட்டாசு கரெக்டா இருக்கும். நல்லா ஒண்ணு கூட மிஸ் ஆகாத வெடிக்கும். ஒரு வெடி கூட மிஸ் ஆகல. நான் இப்ப வைக்க போறது அசுரன் பேப்பர் பாம் வைக்கிறேன். இதனுடைய பவரையும் பாக்குறோம். சிறப்பா வெடிச்சு முடிச்சாச்சு, சிறப்பான முறையில் வெடிச்சு முடிச்சாச்சு. நல்லா நீங்க பாத்துருப்பீங்க, சந்தோஷமா நாங்களும் ஜாலியா கொண்டாடணும். இதை அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய ஐட்டங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் போடணும்னா வீடியோவில் ரொம்ப லென்த்தா போவோம். வேணும்னா நீங்க வந்து இன்னும் இந்த வித்தியாசமான முறையில் வெடியெல்லாம் வாங்கணும்னா அவங்களுடைய நம்பர் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வெடி வேணுமே கிடைக்கும். நீ வெடிச்சியா வைக்கிறதுக்குள்ள பாய்ந்து ஓடியாரா? இந்த பட்டாசு பற்றி எதுவும் ஒரு உங்களுக்கு என்கொயரி தேவை, ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைன்னா என்னை கூப்பிடலாம். என்னோடய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுவாங்க, கூப்பிடுங்க. வேறு எதுவும் ஆர்டர் கொடுக்குறவங்கிருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்ன என்ன வேணும்னு அனுப்பினா நானும் ப்ரைஸ் லிஸ்ட் அனுப்புவேன். நேரடியாக வந்து பார்த்து செலெக்ஷன் பண்ணி வித்தியாசமான பட்டாசுலாம் வாங்கணுன்னா அவங்க டைரெக்டாக வர்றதுக்கு வந்து இவங்களோட மேப் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துடலாண்ணா. அவங்க அதை பார்த்து ஈஸியாக வந்துக்கலாம். நான் நம்ம வந்து இப்போ டைரெக்டாக கடையில் வந்து கடையிலேருந்து கொஞ்சம் தள்ளிப்பு ஒரு கிரவுண்டில் வெடிச்சனால நம்மளுக்கு இங்கே பக்கத்தில் வந்து ஊதுபத்தி வாங்கிறதுக்கு உண்டான கடைங்க இல்லைன்னா கண்டிப்பாக வீட்டில் குழந்தைங்க வந்து பட்டாசு வெடிக்கும் போது பெரியவங்களோட சேர்ந்து ஊதுபத்தி பயன்படுத்தி பத்த வைக்கணும்னா, ஏன்னா நம்ம எல்லாம் வளர்ந்த குழந்தைங்க, அதனால ஜாட்டையை வச்சு பயன்படுத்திட்டாங்க. அதனால சிறப்பா கொளுத்துங்க, சேஃபா இருங்க, சிறப்பா தீபாவளியை கொண்டாடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இப்ப பாத்துருப்பீங்க சிவகாசில வந்து சோதி லட்சுமி பட்டாசு கடைக்கு வந்திருக்கிறோம். சிறப்பான முறையில வெடிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணணும். இதே மாதிரி புதுசு புதுசா மாடல் மாடலா தரமான வீடியோ எல்லாம் பாக்கணும்னாக்க எங்க சேனல பாருங்க, எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, கட்டுறது கையில சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம Facebookல பேஜ் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. கேகே புட்டன் டிராவல் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. மறக்காம ஆர்டர் கொடுத்துருங்க. நம்ம சேனல்ல பாத்துட்டு இருக்க அனைத்து நேயர்களுக்கும் தீபாவளி சேஃபா கொண்டாடுங்க. வேணுகோபால், வத்சலா, தேவி, ஆண்டி, வைஷ்ணவி மற்றும் திவ்யா இவங்க எல்லாம் வந்து அவங்க நினைவு நாளுக்காக இன்னைக்கு உணவு கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து நல்ல உள்ளங்களுக்கு கட்டுறது கையில குடும்பத்தின் சார்பாக இறைவனை பிரார்த்திக்கிறோம். என்னென்ன கொடுக்க போறோம் இன்னைக்கு? என்னென்ன பாத்தீங்கன்னா காடை பிரியாணி, கத்திரிக்காய் தொக்கு, தயிர் பச்சரி, சுவீட்டு, வாழைப்பழம், சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிறப்பான முறையில் கொண்டு கொடுக்கணும். விருந்து வைக்கிறோம். ஆமாம், காடை கறி.
காடை பிரியாணிக்கு காடை இறக்கிட்டீங்களா சார்? என்ன ஆய் பறக்க ரெடி ஆயிடுச்சு. கேஸ் ரெடி பண்ணிட்டீங்களா? தம் போட்டாச்சா? நான் காடை பிரியாணி ரெடினா. பாத்துருமா? சிறப்பாக வந்துருக்கா. பாத்துரும் வாங்க. தம் உடைய சொன்ன வந்துச்சா? காடை பஞ்சு மாதிரி வந்துச்சா? சிக்கன் 65 ரெடினா? ரெடி ரெடி. சிறப்பான முறையில் உணவு கொடுக்கறாங்க. வெரி கர்நாடகாவில இருந்து கொடுக்கறாங்க, நினைவு நாள் கொடுக்கறாங்க. அவங்க ஆத்மா சார்ந்த இடம் எல்லாரும் மனசார வேண்டுங்க. மேரி ஆன் அப்படின்றவங்களோட நினைவு நாளுக்காக சாப்பாடு கொடுக்கறாங்க, சரிங்களா? ஆத்மா சாந்தி பிள்ளைங்க நல்லா இருக்கணும். இந்த எப்போ வந்தாலும் சமத்துல நல்லா இருக்கணும். நாங்கள் எப்போதும் ஆத்மாவுக்கு அஞ்சு செலுத்துறோம். இந்த அது தம்பிக்கு கொடுங்க. சொல்ற தம்பி என்ன வந்துச்சா தம்பி? தயிர் பச்சை வாங்கி வாங்க. கத்திரிக்காய் கிரேவி, கேசரி, வாழைப்பழம் வாங்கிட்டு போடா. வாழைப்பழம் வாங்கிட்டு சந்தோஷமா மேடம். தம்பி நல்லா இருக்க. மேரி அன் அப்படின்றவங்களுக்கு வந்து முதல்வர் நினைவு நாள், அதுக்காக உங்களுக்கு வந்து சிக்கன் பிரியாணி விருந்தே வச்சிருக்கோம், சரிங்களா? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? நல்லா இருக்கா? சாப்பாடு நல்லா இருக்கா? மேரி அன் அப்படின்றவங்க வந்து கனடால இருந்து உங்களுக்கு சாப்பாடு, அவங்களோட நினைவு நாளுக்காக சாப்பாடு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? நல்லா இருக்காங்க. அவங்க ஆத்மாவுக்கு சாந்தி. இங்க வந்து எங்களுக்கு வந்து ஏழை மக்களுக்கு சாப்பாடு கொடுத்தது நன்றி. சரிம்மா சரிம்மா. சாப்பாடுறதுக்கு எங்கள் ஆளுங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த கொரோனானால. அந்த மேரி ஆண்டிக்கு நிலவு நாளுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மா கல் இருக்குமா, பார்த்து போங்க. நான் எல்லாம் வச்சுட்டாங்களா உங்களுக்கு? சரி சரி, தேங்க்ஸ் தேங்க்ஸ். பார்த்து போங்க. ரொம்ப டைம் எங்களுக்கு சாப்பாடு போடுறீங்களே, ரொம்ப ரொம்ப நன்றி. என்னம்மா? ரொம்ப நன்றி. சரி சரி சரி. உங்கள் ஆத்மா சாந்தி அடையட்டும், உங்கள் குடும்பத்துக்கு நல்ல நிர்வாகமாக நல்லா இருக்கட்டும். சரிம்மா சரி. திருப்தியாக சாப்பிடு. மேரி ஆன் அப்படின்றவங்களோட முதல்வர் நினைவு நாளுக்காக கன்னடாலேருந்து கொடுத்துருக்காங்கம்மா. சரி, கொடுத்தவங்களுக்கு நல்ல நன்றி. எங்களுக்கு வாய்த்து பைசி ஆத்தினவங்களுக்கு நல்ல ரொம்ப நன்றி. எங்கள் கோரங்களை தேர்த்து இந்த ஏழை பழங்கள் கொண்டு வந்து கொடுக்கறது உங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ணா சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கையா? மக்களுக்கு
யார் குடுக்கறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா கனடால இருந்து மேரியான் அவங்க முதலாவது வருட நினைவு நாளுக்காக பைரவி வேணுகோபால் வத்சலா தேவி ஆண்டி வைஷ்ணவி மற்றும் திவ்யா இவங்க எல்லாம் வந்து அவங்க நினைவு நாளுக்காக இன்னைக்கு உணவு கொடுத்துருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு உணவு கொடுத்துருக்காங்க. அவருக்கு கட்டத கையாளன் குடும்பத்தின் சார்பாக இறைவனை பிரார்த்திக்கிறோம். சிறப்பா கொடுத்து முடிச்சாச்சு, பாத்திருப்பீங்க. இதே மாதிரி உதவிகளாக நீங்களும் பண்ணணும்னு நினைச்சா எங்க சேனல்ல வர நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. கட்டுறது கையால சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பேஸ்புக்ல பேஜ் இருக்கு, ஃபாலோ பண்ணுங்க. கே கே ஃபுட் அண்ட் டிராவல் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.